பிரபல நடிகர் காய்கலா சத்யநாராயணா கவலைக்கிடம். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் நடித்து பிரபலமான நடிகர் கைகலா சத்யநாராயணா கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கமல்ஹாசனின் பஞ்சதந்திரம் படத்தில் ஸ்ரீமனின் மாமனராக நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் கைகலா சத்யநாராயணா. பெரியார் படத்தில் பெரியாரின் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். தெலுங்கில் 750 மேற்பட்ட படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். கடைசியாக 2019 வெளியான மகேஷ் பாபுவின் மகிரிசி படத்தில் நடித்திருந்தார். 86 வயதான கைகலா சத்யநாராயணாவுக்கு சில மாதங்களுக்கு முன் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினார். இந்நிலையில் கைகலா சத்யநாராயணாவுக்கு மீண்டும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.